Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வியூஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போடும்போது நார்மலா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து வரவங்க இருப்பாங்க இல்ல அப்படினா ப்ரோஸ் ஃபீச்சர்ல வந்து பார்த்து வரவங்க இருப்பாங்க இது எல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூடியூபை தவிர்த்துட்டு யூடியூபை விட்டு வெளியே இருந்து நமக்கு வந்து வியூஸ் வந்து வந்திருக்கும் சோ அது எப்படி எல்லாம் நமக்கு வந்து வந்திருக்கு வாட்ஸ்அப் மூலமா வந்திருக்கா கூகுள் மூலமா வந்திருக்கா இமெயில் மூலமா பார்த்து வந்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது வெப்சைட் மூலமா பார்த்து நமக்கு அந்த வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம் நம்மளோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப்ல போயிட்டு பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து தெரியும் அதுதான் நம்ம இப்ப செக் பண்ண போறோம் பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து இது செக் பண்றதுக்காக நம்மளோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் கீழ வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வியூ மோர் அப்படினு கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் வந்து ஷோ ஆகும் இதுல ஓவர் வியூ இருக்கும் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் வந்து ரீச் அப்படினு கொடுத்திருப்பாங்க இந்த ரீச் வந்து கிளிக் பண்ணலாம் இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க இதுல ஒரு அஞ்சு விஷயம் வந்து இருக்கு இன்னுமே இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படினா அதுலயே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இதுலயே வந்து பாருங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சந்தேகம் இருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த வியூஸ் வந்து நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது சோ உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல செக் பண்ணி பாத்துக்கலாம் இதுல ரொம்ப டீடைல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல லாஸ்ட் 28 டேஸ் தான் அவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்க மாத்தி வந்து பாத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து 28 டேஸ்ல வச்சு பாத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது வாட்ஸ்அப் தான் இருக்குது 29.9% வியூஸ் வந்து அப்படி தான் எனக்கு வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ்டர்னல் சோர்ஸில் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாக என்னோடய வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அவ்வளோவா ஷேர் பண்ணுறதே கிடையாது ரொம்ப ரொம்ப ரேராக எப்போதாவது ஒரு தடவை தான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் அப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் கட்டாயமாக அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த வியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் வந்து வந்திருக்கு இந்த கூகுள் சர்ச்சில் நம்மளோட வீடியோஸ் வந்து அதனால் வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா இது யாருமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது இப்போ நம்மளே ஏதாவது ஒரு டாபிக் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணி யாராவது பார்க்குறது மூலமாக நமக்கு வந்து வியூஸ் வந்து வரும் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் பிளேஸில் அதாவது 10.8% வந்து அந்த மாதிரி வியூஸ் வந்து வந்திருக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிமெயில் வந்திருக்கு 1.1% வியூஸ் வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் ஷேர் பண்ணி தான் அந்த வியூஸ் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் அதாவது ஜாயின் பட்டனில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட டவுட் கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து அவங்களுக்கு மெயிலில் நான் வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ இப்படி பார்க்குறது மூலமாக தான் கட்டாயமாக இந்த வியூஸ் வந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க 0.9% வியூஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே நம்ம முதல்ல சொன்னது மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி வந்தது தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 0.8% வியூஸ் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சரியாக வந்து தெரியல என்னென்னா யூடியூப்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எக்ஸ்டர்னல் வியூஸ்லையும் கொடுத்துருக்கிறதுனால அதை பற்றி நல்லா வந்து கரெக்டாக எனக்கு ஐடியா இல்லை ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா com.gb வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணி வந்தது கிடையாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி தான் வந்திருக்கும் 0.8% வியூஸ் வந்து வந்திருக்கு அப்புறமா ஃபேஸ்புக் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லிங்கெல்லாம் அவ்வளோவா ஷேர் பண்ணுறது இல்லை அந்த இமேஜ் தான் கொடுக்குறேன் ஸோ இமேஜை பார்த்து நமக்கு வியூஸ் வராது இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி அது யாராவது பார்த்து நமக்கு வரதுனால தான் வியூஸ் வரும் ஸோ இதுவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்த வியூஸ் தான் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்கெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது இமேஜ் தான் அங்கேயுமே ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி நமக்கு வந்து வரக்கூடிய வியூஸ் தான் அப்புறம் வந்து காம் மியூ செக்யூரிட்டி சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னன்னே தெரியாது ஸோ நான் கட்டாயம் அங்கே ஷேர் பண்ணலை இதுவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி தான் நமக்கு அந்த வியூஸ் வந்து வந்திருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அதே மாதிரி கூகுள் கோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிலேட்டடாக அங்கே போய் சர்ச் பண்ணி நமக்கு வரக்கூடிய வியூஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜி டெலிகிராம் மெசஞ்சர் கொடுத்துருக்காங்க எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமே கிடையாது ஆனாலும் நமக்கு வியூஸ் வருதுன்னா நிச்சயமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து வருது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி எனக்கு வந்து பர்சனலாக எந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கு வியூஸ் எல்லாம் கொண்டு வரது கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா com.oivo வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே அதே தான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணி நமக்கு வந்து வந்த வியூஸ் தான் அப்புறம் com.fm வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று தான் நினைக்கிறேன் இது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல அதுலேயுமே நமக்கு வந்து 0.2% வந்து வந்திருக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதர் அப்படின்னு கொடுத்துட்டு 53% வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா சின்ன சின்னதாக நிறைய இடங்களை இப்போ ஷேர் பண்ணி நமக்கு வரக்கூடிய வியூஸ் எல்லாத்தையும் ஓவரால் வந்து போட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேர் கொடுக்க முடியாததுனால அவங்க வந்து அதர் அப்படின்னே கொடுத்துட்டு அந்த வியூஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட சேனலை நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எங்கே இருந்து எந்தெந்த சோர்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் தான் நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து வியூஸ் வந்து நம்ம சேனலுக்கு அதிகமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க
சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் பற்றி அதிகமாக அடுத்தவங்களுக்கு தெரியாது, நம்ம வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக தான் வியூஸ் வந்து வரும். ஆனால் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு நார்மலாக யூடியூப்லேருந்து வரக்கூடிய வியூஸ் வந்து நமக்கு அதிகமாயிரும். இதில் வந்து நம்ம ஓவரால் வந்து பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா அல்லது நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுற டைமில் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வந்த வியூஸை விட நார்மலாக யூடியூப்லேருந்து வந்த வியூஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.